நளன் வந்து தமயந்தியினுடைய விரகத்தினால தம் மனசை வந்து இது பண்ணணும், பொழுதுபோக்கணும் அப்படிங்கிறதுக்காக குதிரையை வந்து எடுத்துன்னு வர சொல்கிறான். அந்த குதிரையினுடைய வர்ணனை குலக்கமாக 7 ஸ்லோகங்களில் இருக்கு. அதில் வந்து அஜஸ்ர பூமி கரெக்ட். ஸோ அஜஸ்ர பூமி தடகுட்டனோத்திதைஹி உபாஸ்யமானம் சரணேஷு ரேணுபிஹி ரயப்பிரகர்ஷ அத்யயனார்த்தம் ஆகதைஹி ஜனசிய சேதோபிரிவ அணிமாங்கிதைஹி. அது வரைக்கும் பார்த்தோம். ஹலோ, அடுத்ததுல இருந்து படிங்கோ, 60ல இருந்து. சல அச்சல புரோத்தட்டையா மஹிபிருதே ஸ்வ வேக தர்ப தர்பானு இவ வக்தும் வக்தும் உச்சுகம் அலம் கிரா வேத கிலாய கிலாய கில அயம் ஆசயம் அயம் ஆஷ்டயம் ஸ்வயம் ஹயஸ்ய இதி ச மௌனம் அஸ்திதம் ஆஸ்திதம் ஆஸ்திதம் சலாச்சல புரோததயா மஹீபிருதே ஸ்வவேக தர்ப்பானு வக்தும் உத்சுகம் இவ. அந்த குதிரையினுடைய மூச்சு காத்து ரொம்பவும் அதிசயமாக அந்த மூச்சு காத்து வருது வெள்ள. மூக்கு வந்து ரொம்ப சலாச்சலம்ங்கிறச்சு ஒரு சஞ்சலமாக இருக்கக்கூடிய சலாச்சலம்னு போயிட்டு போயிட்டு வர்றது. அப்போ இது வந்து இந்த புடச்சின்னு இருக்குமோ இல்லையோ மூக்கு இந்த குதிரைக்கெல்லாம், அது மூச்சு விடுறச்சேயும் இதுவாகவும் இருக்கிறச்சே ரொம்ப வேகமாக அது பண்ணணும்னு பார்க்குறச்சே தன்னுடைய ஒரு அகங்காரத்தை காமிக்கிறச்சே மூக்கு புடச்சிக்கோன்னு பேர். அந்த அதுதான் அந்த சலாச்சல புரோதத்தையா. புரோதங்கிறது நாசாப்புட்டம். அந்த நாசாப்புட்டம் வந்து சலாச்சலம், ரொம்ப அதிசயமாக ஒரு சஞ்சலமாக இருக்கக்கூடிய மூக்கு காரணமாக அதை கொண்டு இந்த இது என்ன பண்ணுறதுன்னா, குதிரை இந்த ராஜாட்ட நம்மளுடைய வேகம் எப்படி இருக்குங்கிறத சொல்லணும்னு ஆசைப்படுறதான். ஆனால் அதை சொல்கிறதுக்கு சிச்சி நம்ம வார்த்தையால் சொல்ல வேண்டாம், அவனுக்கே தெரியாதான் என்ன அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நளனுக்கு வந்து 5வது சர்க்கத்தில் சொல்கிறார், குதிரையினுடைய ஒரு பாஷை தெரிஞ்சவாம, அதாவது பாவபோத சதுரம் துரகாணாம் அப்படின்னு நளனுக்கு வந்து அட்ஜெக்டிவ் போடுறாருங்க. துரகாணாம் பாவபோத சதுரம், குதிரைகளினுடைய ஒரு பாவத்தை அறிந்து கொள்ளும் ஒரு சாதுரியம் அவனுக்கு இருக்கு, எக்ஸ்பர்டீஸ் அவனுக்கு இருக்குங்கிறத சொல்றார். அதனால இந்த குதிரை வந்து நம்ம என்னத்துக்கு நம்மளுடைய ஒரு வேகத்தினுடைய ஒரு இதை சொல்லணும், என்னால் எவ்வளவு வேகமாக போக முடியும்னு இந்த ராஜாட்ட சொல்லணுமா என்ன, அவனுக்கே என்னுடைய ஆசையை தெரியுமோ இல்லையோ ஆசை தெரியுமோ இல்லையோ அப்படிங்கிறதுனால யோ என்ன அப்படிங்கிறதுனாலயோ என்னமோ மௌனம் ஆஸ்திதம், அது அப்படியே மௌனமாக உட்காந்துட்டு அந்த குதிரை. மூக்கு இப்போ ஏதாவது பேசணும்னு சொல்றச்சே மூக்கும் வாயும் துடிச்சுட்டே இருக்கும், அதுக்கப்புறம் திடீர்னு யூ திங்க் தட் இல்லை நம்ம சொல்லவே வேண்டாம் அப்படிங்கிறச்சே ஒரு ஒரு குவைட்டாக இருக்கும். அதே உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ரெஸ்ட்லெஸ்னஸும் தெரியற மாதிரி இருக்கும், அது மூக்கில் தெரியும். அதை அவர் வந்து அப்படி அழகாக சொல்றார், சலாச்சல புரோதத்தையா சஞ்சலமாக இருக்கக்கூடிய மூக்கினால் மூக்கின் காரணமாக ஆர் மூக்கினால் மஹீபிருதே ராஜாவினிடம் ஸ்வ வேக தர்ப்பானு தன்னுடைய வேகம் அதனுடைய தர்ப்பானு அகங்காரத்தை அகங்காரங்களை தன்னுடைய வேகத்தின் அகங்காரங்களை வக்தும் உத்சுகம் சொல்லுவதற்கு ஆவலுடன் இருக்கும் அந்த ஆவலுடன் இருப்பது போல் இருக்கும் அந்த குதிரை. ஸோ உத்சுகம் இவ கிரா அலம், இதுவெல்லாம் ஓப்பன் கோட்ஸ், அதாவது விதின் கோட்ஸில் இருக்கணும். இது வந்து தன்னுடைய மனசில் அந்த குதிரை நினச்சிக்கிறதாம் அப்படின்னு இவர் உத்ரேக்ஷ பண்ணுறார் கவி. ஸோ கிரா அலம் பேச்சினால போகிறோம், அயம் ஸ்வயம் ஹயஸ்ய ஆசயம் வேத அயம் இந்த ராஜா ஸ்வயம் தானாகவே ஹயஸ்ய குதிரையினுடைய ஆசயம் வேத இன்டென்ஷன், அந்த குதிரையினுடைய இன்டென்ஷன் என்னங்கிறது இவனுக்கு தானாகவே தெரியுமே. வேத ஈதிச்ச என்பது போல் மௌனம் ஆஸ்திதம் மௌனமாக இருந்தது இருந்த அந்த குதிரையை ஹயம் ஆறுரோக. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து உத்ரேக்ஷா தான் இருக்குது எல்லாமே உங்களுக்கு. ஃபஸ்ட்டு அந்த ஸ்வவேக தர்ப்பானு வக்தும் இவங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து வாச்சியமாக இருக்குது உத்ரேக்ஷம்.
ரெண்டாவதுல வந்து இதே மௌனம் ஆஸ்தித்தம்னு இருக்கோ இல்லையோ, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு உத்ரேக்ஷாவை தெரிவிக்கிற மாதிரி இவ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதனால உங்களுக்கு கம்யோத்ப்ரேக்ஷா ரெண்டாவது லைன்ல. ஸோ சலாச்சல புரோததையா தன்னுடைய மூக்கினுடைய அந்த சஞ்சல ஸ்வபாவத்தினால் மகீபிருதே அரசனிடம் ஸ்வவேக தர்ப்பான்னு தன்னுடைய வேகத்தின் காரணமாக இருக்கும் அகங்காரங்களை வக்தும் கூறுவதற்கு உற்சுகமிவ அவளுடன் கூடின அந்த அது போல் இருக்கும் அந்த குதிரையை ஏறினான். அலம் கிரா, கிரா அலம் போரும் வார்த்தையினால் அயம் ஆசயம் ஸ்வயம் வேத, ஹயசிய ஆசயம் ஸ்வயம் வேத கில, ஓ அந்த கில இருக்கு சாரி, ரெண்டுமே உங்களுக்கு வந்து வாட்சியம் தான் உட்பிரேக்ஷா. ஏன்னா கில இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து எடுத்துடணும், இவனுக்கு தான் தெரியுமே அப்படின்னு ஈதிச்ச மௌனம் ஆஸ்திதம் மௌனமாக இருக்கும் அந்த குதிரை மேல் ஏறினான். அஞ்சாவது சர்க்கத்துல நளனுக்கு வந்து துரகாணம் பாவபோத சதுரம்னுட்டு அவனுக்கு விசேஷணம் கொடுக்கறாருங்க. சோ அஸ்வபாஷை அவனுக்கு தெரியும். மகாரதஸ்ய அத்வனி சக்கரவர்த்தினஹ பர அனபேக்ஷ உத்வஹனாத், பர அனபேக்ஷ உத்வஹனாத் யஷஹ சிதம் ரத அவதாத அம்சு, ரத அவதாத அம்சு மிஷாத் அம்சும் அம்சு மிஷாத் அனீத்ருஷாம் ஹசந்தம் அந்தர்பலம் அந்தர்பல பலம் அர்வதாம் ரவேஹே, அர்வதாம் அர்வன் அர்வன்னுங்கிறது வந்து அர்வாங்கிறது அஸ்வஹா குதிரை. அஸ்வஹா நிறைய புது வார்த்தை, அதாவது மாகே என்னென்ன நவசர்க்கே கதை மார்க்கே நவசப்தோ ந வித்தியத்தேன்னு சொல்றது வந்து வெறும் மாகனுக்கு இல்லை, நைஷதக்காரனுக்கும் எடுத்துக்கலாங்கிறேன். அத்தனை ஒரு புது புது நமக்கு வந்து ஒகேபுலரி வேர்ட்ஸ் கொடுப்பார். மகாரதஸ்ய அத்வனி சக்கரவர்த்தினா பரானபேக்ஷோத்வகனாத்யசசிதம் ரதாவதாதாம்சு மிஷாத் அனீத்ருஷம் ஹசந்தம் அந்தர்பலம் அர்வதாம் ரவேஹே. இதில் வந்து ரெண்டு மூணு விஷயம் மேலோட்டமாக அப்படியே அன்வயம் பிரதிபதார்த்தம்ங்கிறது இந்த ஸ்லோகத்துக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த குதிரை ஒரே ஒரு குதிரை தான், இது ராஜாவினுடைய குதிரை நளனுடைய குதிரை. இதை வந்து நளனையும் சூரியனையும் இங்கே கம்பேர் பண்ணுறார், நளனுடைய குதிரையும் சூரியனுடைய குதிரைகளோடையும் கம்பேர் பண்ணுறார், ரைட்டா? அதில் ஃபஸ்ட்டு வந்து இங்கே நளனுக்கு இருக்கக்கூடிய குதிரை ஒன்று தான், அது வெண்மையான குதிரை, அது இந்த மகாரதியான சக்கரவர்த்தியான நளனை தூக்குவதற்கு சாமர்த்தியமுடையதாக இருக்கும் ஒரே ஒரு வெண்குதிரை, ரைட்டா? அங்க பார்த்தோம்னா சூரியன் பெரிய ரதத்துல போகக்கூடிய சூரியன் ஒரே ஒரு சக்கரத்தை தான் அவன் வச்சுட்டு இருக்கான், ஏன்னா சக்கரவர்த்தி அவன், அவனுடைய ரதம் வந்து ஒரு சக்கரத்துல ஓடக்கூடிய ரதம் அது, அந்த சூரியன் அதை தூக்கிறதுக்கு ஏழு குதிரையை வச்சுட்டு இருக்கான் சூரியன், அந்த ஏழு குதிரையும் வந்து கருப்பு குதிரை பச்சை குதிரை, சரியா? உங்களுக்கு இப்போ ரெண்டு ரெண்டு இமேஜ் இப்போ மனசில் இருக்கணும். இதை எப்படி இப்போ வந்து ரெண்டுத்தையும் சேர்க்க போறாருன்னா, இந்த குதிரை வந்து வெண்மையாக இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம் கொடுக்குறார். முதல் காரணம் என்ன, மகா ரதஸ்ய சக்கரவர்த்தினஹா அத்வனி, இவன் போற வழியில, அதாவது இந்த நளன் போற வழியில இன்னொன்னு ஒண்ணு, இப்ப குதிரை எல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய ஜேர்னிக்கு போறோம்னா இந்த சேஞ்சிங் ஆஃப் ஹார்சஸ்னு உண்டு. அது அந்த காலத்து இது லிட்ரேச்சர் எல்லாம் படிச்சேன்னா உங்களுக்கு தெரியும். அதுல என்னன்னா, ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போறோம், இட் இஸ் எ 3-day ஜேர்னின்னு வச்சுக்கோங்க, அந்த மூணு நாள் ஜேர்னிக்கு நடுவுல அங்கங்க அவ வந்து குதிரையை மாத்தின்றே இருப்பான். ஒரு அந்த குதிரைக்கு அவ்வளவுதான் கேப்பபிலிட்டிஸ். இவாளுக்கு வந்து மூணு நாள்ல சீக்கிரம் போய் சேரணும்னா இவா ரெஸ்ட் எடுக்க மாட்டா, அந்த குதிரையை மாத்திண்டு மாத்திண்டு போயிட்டே இருப்பா.
இங்கே இந்த குதிரையினுடைய ஒரு கேப்பபிலிட்டி எப்படின்னா பர அனபேக்ஷா உத்வகனாது. இந்த குதிரை வந்து குதிரை இருக்கிறதுனால இன்னொன்று ஒன்றினுடைய ஒரு அபேக்ஷா இல்லாமல் இருக்கிறது இந்த ராஜாவுக்கு. சரியா? சோ மகாரதஸ்ய அஸ்ய, இவன் பெரிய ரதத்தை ஓட்டுறவன், ஆர் மகாரதி, ரதத்தை ஓட்டக்கூடிய ஒரு சக்தி உடையவன், மகாரதிங்கிற ஒரு ஒரு டைட்டில் அவனுக்கு இருக்கு. அப்படி மகாரதஸ்ய சக்கரவர்த்தினா, பெரிய சக்கரவர்த்திங்கிறச்சி ஒரு அவனுடைய சக்கரம் அந்த மண்டலத்தில் வந்து நிறைய ராஜாக்கள் இருக்கா இல்லையா, அப்போ பெரிய சக்கரவர்த்தியாம். அப்படி இருக்கக்கூடிய இவனுடைய அத்வனி மார்க்கத்தில் பர அனபேக்ஷா உத்வகனாது, இன்னொன்றை எதிர்பார்க்காமல் இவனை தூக்கி கொண்டு போகும் காரணத்தினால் யசஸ்சிதம் ஹயம், அப்படியே வெண்மையான ஒரு புகழை கொண்டு, ஆர் புகழை அந்த ஒரு மத்தவாளை எதிர்பார்க்கவே மாட்டான் இவன் அப்படின்னு ஒரு புகழ் இருக்கோ இல்லையோ, அந்த புகழினால் வெண்மையாக்கப்பட்ட இந்த குதிரை. சரியா? இந்த குதிரை நேச்சுரலாகவே வெண்மை தான் அது, அது ஒன்றும் இப்போ இது கிடையாது. ஆனால் அதை எப்படி கவி உத்பிரேட்சை பண்ணுறாருன்னா, யசஸ்சிதம்ங்கிறார், புகழினால் வெண்மையாக்கப்பட்டது. என்ன புகழ் அந்த குதிரைக்கு அப்படின்னா, இன்னொருத்தனை எதிர்பார்க்காத நாம மாத்திரம் அவனை தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு புகழ் அந்த குதிரைக்கு இருக்கு. ஸோ பர அனபேக்ஷா உத்வகனாது, இன்னொருவரை எதிர்பாராமல் தூக்கும் சாமர்த்தியம் உடைய காரணத்தினால் ஏற்பட்ட புகழினால் வெண்மையாக இருக்கும் குதிரை. யாரை தூக்கிறது? மகாரதஸ்ய சக்கரவர்த்தினா அத்வனி, இந்த மாதிரி ஒரு புகழ் அதுக்கு ஏற்பட்டிருக்கு. அது ஃபர்ஸ்ட் ரீசனிங். ரெண்டாவது என்னன்னா, ரெண்டாவது தான் இன்னும் வேடிக்கை. இப்போ இது முதல்ல இது தனியாக இருக்கட்டும். இதில் வந்து இப்போ ஒரு சூரியனுடைய குதிரைகளுக்கு என்ன ஆயிடுது? மகாரதஸ்ய, ஒரு பெரிய ரதத்தில் உட்காந்துருக்கார் சூரியன். சக்கரவர்த்தினா ஒரே ஒரு சக்கரத்தை தான் கொண்டிருக்கார் சூரியன். ரவேஹே சூரியனுடைய, மகாரதஸ்ய சக்கரவர்த்தினா ரவேஹே, அர்வதாம் பலம் ஹசந்தம். அர்வதாம், அர்வதாம்னா ஹயானாம் அஸ்வானாம் பலம் அந்தர் ஹசந்தம். என்ன பலம் உனக்கு இருக்கு? 7 குதிரைகள் நீங்க சேர்ந்திருக்கீள், ஒரே ஒரு சக்கரம் கொண்ட ஒரு பெரிய ரதம் தான் இருக்கு அங்க, அதை தூக்கிறதுக்கே நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்களே, அதனால உங்களுக்கு ஒரு கெட்ட இகழ்ச்சி ஏற்பட்டிருக்கு, அந்த இகழ்ச்சி காரணமாக நீங்க வெண்மையா இல்லை, நீங்க கருப்பா இருக்கீள் அப்படின்னு இந்த நளனுடைய குதிரை அந்த சூரியனுடைய குதிரையை பார்த்து சிரிக்கிறதாம். சரியா? இப்போ அது சிரிக்கிறச்சே பல்லுலேருந்து அந்த காந்தி வருதா, அந்த காந்தியினால அந்த நளனுடைய குதிரை வெண்மையா இருக்கான். ரத அவதாத அம்சு மிஷாத்துல பல்லினுடைய ஒரு காந்தி, ரத அவதாத பற்கள் வந்து அப்படியே பளிச்சுன்னு இருக்கு, அவதாத்தம்னா சொச்சமா இருக்கு, கிளீனா இருக்கு, அதனுடைய அம்சு கிரணங்கள் என்ற ஒரு வியாஜத்தினால் மிஷாத்து, பற்களின் வெண்மையான காந்திங்கிற ஒரு போர்வையில என்ன பண்றது? இது சிரிக்கிறது. சரியா? எதை பார்த்து சிரிக்கிறது? ரவேஹே அர்வதாம் ஹசந்தம், அர்வதாம் பலம் ஹசந்தம். ஸோ அனீத்ருஷம், இந்த மாதிரி அனீத்ருஷாம், இந்த மாதிரி இல்லாமல் இருக்கக்கூடிய அர்வதாம் குதிரைகளின் பலம் பலத்தை அந்தர் ஹசந்தம், உள்ளுக்குள்ளேயே மனதிற்குள்ளேயே சிரிப்பது போல் இருக்கும் இந்த குதிரை. ரெண்டு விஷயம் புரியுறதாங்க, அதாவது இந்த சூரியனுடைய குதிரையை விட நம்ம வசதி ஒன்று, அதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஏத்தாளமாக இருக்குது, அதை பார்க்குறச்சே ஏளனமாக இருக்குது இந்த சூரியனுடைய குதிரையை பார்த்து. எந்த விஷயத்தினால அப்படின்னா, நான் இந்த மகாரதியும் மகாரதத்தில் இருக்கக்கூடிய இந்த சக்கரவர்த்தியை நான் தூக்கிட்டு போகிறேன், இன்னொருத்தரை எதிர்பார்க்காமல் நான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு அகங்காரத்தினால ஆர் அந்த ஒரு புகழினால் வெண்மையாக இருக்கும் நான் அப்படின்னு அந்த குதிரைக்கு ஒரு எண்ணமா உத்ரேக்ஷா அது. ரைட்டா? அடுத்தது இது வந்து சிரிக்கிறது, பல்ல காமிச்சுண்டு பல்லினுடைய காந்தியினால சிரிக்கிறது, அதனால் வெண்மையாகிறது, அதனுடைய
இது ஆனா அந்த சிரிக்கிறது அந்த பல்லினுடைய காந்திங்கிற ஒரு ஒரு வெறும் சாதாரணமா அது வந்து கணக்கிற்சே வரக்கூடிய அந்த பற்களின் காந்தி, அதை எப்படி அந்த பற்களின் காந்தி இல்லாது அது ஆக்சுவலி உள்ளுக்குள்ள சிரிச்சுன்னு இருக்கு அந்த குதிரை ஏளனம் பண்றது அப்படின்னு கவி இன்னொரு உத்ரேக்ஷா பண்றார். அதுல அபன்னுதியும் வச்சு உத்ரேக்ஷாவையும் வைக்கிறார் இல்லையா? மிஷாத்துன்னு வரைச்சே உங்களுக்கு அங்க கைதவா பண்ணுத்தி வந்துருதா இல்லையா? ரைட்டா. சோ ரத பற்களினுடைய அவதாத அம்சு வெண்மையான ஒரு கிரணங்களின் மிஷாத்து வியாஜத்தினால் அனித்ருஷாம் இவ்வாறு இல்லாமல் இருக்கக்கூடிய, எவ்வாறு தன்னை போல் இல்லாமல் இருக்கக்கூடிய அப்படின்னா இன்னொன்னை எதிர்பாராமல் அங்க என்ன ஒரு சூரியனை தூக்கிறதுக்கு 7 குதிரை வேணும், ஒரே ஒரு குதிரைக்கு அது சாமர்த்தியம் இல்லை, 7 குதிரை இருக்கு, இந்த குதிரை எல்லாத்தையும் ஓட்டுறதுக்கு ஒரு தேரோட்டி வேண்டிருக்கு, அருணன் வேண்டிருக்கு, அதனால அருணனுங்கிற இன்னொருத்தனுடைய ஒரு அபேக்ஷா இருக்கோ இல்லையோ சூரியனுக்கு, வேறஸ் நலனுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை, தான் ரொம்ப அழகா அழிச்சுட்டு போறதான் ஒரு ஓட்ட வேண்டியதுங்க அவ்வளவுதான். சோ ஒரு தேரோட்டி தேவையில்லை, ஒரே ஒரு குதிரை போறோம், இன்னொரு குதிரை தேவையில்லை, இன்னொரு 6 குதிரைன்னு வச்சுருக்கு சூரியனுடைய இது குதிரைகள் ஒண்ணுக்கொண்ணு இன்டர்டிபெண்டா இருக்க வேண்டியிருக்கு, 7மா சேர்ந்துதான் சூரியனை தூக்கிட்டு போக வேண்டியிருக்கு, அப்படியும் அவைகளுக்கு ஒரு இகழ்ச்சி தாங்கிறது துவனியா அவங்களுக்கு தெரியறது, அது ஒண்ணு வெண்மையா இல்லையே, அதனால அங்க வந்து ஒரு இகழ்ச்சின்னு சொல்லி இங்க ஒரு புகழ்னு சொல்லி இது வந்து நலனுடைய குதிரை வெண்மையா இருக்குன்னு சொல்லி அங்க சூரியனுடைய குதிரை வந்து பச்சை குதிரையா இருக்கு கருப்பா இருக்கு அதுக்கு வந்து ஒரு அயஷகா அபகீர்த்தி இருக்குங்கிற மாதிரி அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அங்க துவனி. சோ மகாரதஸ்ய அத்வனி சக்கரவர்த்தினஹா பரானபேக்ஷோத்வகநாது யசசிதம் ரத அவதாத அம்சு மிஷாத்து அனித்ருஷாம் ஹசந்தம் அந்தர் பலம் அர்வதாம் ரவேஹே ரவேஹே அர்வதாம் பலம் அந்த ஹசந்தம் ஹயம் ஆருரோக. அந்த சூரியனுடைய குதிரைகளினுடைய பலம் என்ன இவ்வளவுதானா அப்படின்னு தனக்குள்ள கேலி பண்ற மாதிரி இருக்கு. அதான் சொன்னேன் ஆரம்பமே இத வந்து அன்வயம் பண்ணி வேர்ட் பை வேர்டு சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு மாதிரி எங்கேயோ கொண்டு வந்து அவர் முடிக்கிறார், அத வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஸ்லோகத்துல போட்டு விடுறார், அந்த ஐடியா புரியறது இமேஜரி புரியறது தான் கஷ்டம். அனிஹ்னுஹ்வானம் அனின்னுவானம் நிஜவாஜி ராஜதாம். இந்த குதிரை இப்ப வந்து சூரியனுடைய குதிரையை விட ஒசத்தின்னு சொல்லியா சொல்லியோ, அப்போ குதிரைகளுக்கெல்லாம் ராஜாவா இருக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குங்கிறது ப்ரூவ் ஆயிடுது போன ஸ்லோகத்திலேயே. அப்போ ராஜான்னு சொன்ன உடனே குதிரை ராஜான்னு உடனே முதல்ல சத்ர சாமரம் இருக்கான்னு கேட்போமோ இல்லையோ, அதெல்லாம் தானே ராஜாவினுடைய சின்னங்கள், அந்த சாமரம் வீசணுங்கிறது ஒரு சின்னம், அது இங்க எப்படி இருக்குன்னா புச்சசிய கேசரஸ்ய ச மிஷேன சாமர யுக்ம சின்னைஹி, அந்த தன்னுடைய வாலு அதுக்கப்புறம் அந்த பிடரி முடி இருக்கோ இல்லையோ, இதுக்குதான் சொல்லுவோம் சிங்கத்துக்கு தான் அந்த முடியை வந்து பிடரி முடியும்போம், இதுக்கு என்ன மேன் அவ்வளவுதான், அந்த முடி அதனுடைய நெக்ல இருக்கிற அந்த கழுத்துல இருக்கக்கூடிய அந்த முடி கேசம்
ஸ்கந்தா பாலம், அந்த தோள்பட்டையில் இருக்கக்கூடிய அந்த முடியும் அதனுடைய வாலில் இருக்கிற முடியும் எப்படி இருக்குன்னா சிதத்விஷா, ரொம்பவும் அது வந்து வெண்மையாக இருக்கக்கூடிய ஒரு காந்தியை கொண்டதாக இருக்கு. மேலும் சஞ்சலதாம் உபயுஷா, ஒரு அசைவுத்தன்மையையும் அடைந்து விட்டது. இது வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கு இந்த குதிரை இல்லையா. அது குதிரை வந்து இவன் எப்போ ஏற போகிறான், எப்போ ஏற போகிறான், நம்ம எப்போ ஓடலாம் அப்படின்னு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறச்சு அதனுடைய வாலை ஆட்டின்ண்டே இருக்குது. தோள்பட்டையில் இருக்கக்கூடிய அந்த முடியெல்லாமும் அசைஞ்சுட்டே இருக்குது, கரெக்டா, வெண்மையாகவும் இருக்குது. ஸோ வெண்மையான காந்தியை கொண்டதாகவும் சிதத்விஷா, சஞ்சலதாம் உபேயுஷா, அசைவு தன்மையை அடைந்ததுமான புச்சசிய கேசரஸ்ய ச மிஷேன, புச்சசிய வாலினுடைய கேசரஸ்ய அந்த முடி கழுத்திலும் தோள்பட்டையிலும் இருக்கும் முடியின் மிஷேன வியாஜத்தினால். இப்போ என்ன ஆயிடுத்து, சாமரம் வீசுற மாதிரி இருக்குது. அது ரெண்டும் இந்த பக்கம் வாலை ஆட்டுறது, அது ஒரு சாமரம் வீசுற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் அந்த கழுத்தில் இருக்கிற முடியும் ஆட்டுறது, அது ரெண்டாவது சைடில் இருக்கிற சாமரம் மாதிரி இருக்குது. இந்த சலத்து சாமர யுக்ம சின்னைஹி, அசையும் சாமரத்தின் இரட்டையின் சின்னங்களினால் என்ன ஆயிடுத்து, இப்போ நிஜ வாஜி ராஜதாம் ஸ்புடம் அனின்னுவானம். இவ தன்னுடைய நிஜ வாஜி ராஜதாம், வாஜி குதிரைகளின் ராஜாவாக இருக்கும் தன்மை, ராஜதா ராஜ்யா பாவகா ராஜதா. ஸோ நிஜ வாஜி ராஜதா, குதிரையோட ராஜாவா நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த தன்மையை எல்லாருக்கும் ஸ்புடமாக காண்பிக்கிறது, தெரிவிக்கிறது. நின்னோத்தினா மறைக்கிறது, அனின்னுவானம்னா மறைக்காமல் இருக்கக்கூடியது. ஸோ ஸ்புடமாக தெரிவிக்கக்கூடிய பிரகாஷயத்தின்னு அர்த்தம். ஸோ த ஸ்புடம் பிரகாஷயந்தம் ஹயம் ஆருரோக, எதை காமிக்கிறது தெரிவிக்கிறது, தான் வந்து குதிரைகளுடைய ராஜா அப்படிங்கிற அந்த பாவத்தை அப்படியே ஜம்முன்னு காமிச்சுட்டுருக்கான். என்ன இதுக்கு வந்து இந்த ராஜாவனுடைய பாவங்கள் என்னன்னா, ரெண்டு சாமரம் ரெண்டு சைடில் வீசணும், அதுதான் ராஜ சின்னம். அந்த ராஜ சின்னத்தை காமிக்கிற மாதிரி எது இருக்கு இங்கன்னா, இதனுடைய வாலும் அதனுடைய முடியும், இது ரெண்டுமே எப்போ பார்த்தாலும் சஞ்சலதாம் உபேயுஷா அப்படியே அசைஞ்சுட்டே இருக்கு. மேலும் சிதத்விஷா, ஒரு வெண்மையான ஒரு பிரகாசத்தை கொண்டதாக இருக்கு, காந்தியை கொண்டதாக இருக்கு. ஸோ சிதத்விஷா, வெண்மையான காந்தியை கொண்ட சஞ்சலதாம், அசைவுத்தன்மையை உபேயுஷா அடைந்த புச்சசிய வால் மற்றும் கேசரஸ்ய ச மிஷேன, தலைமுடியின் வியாஜத்தினால் என்ன ஆயிடுத்து இங்க, சலத்து சாமர யுக்ம சின்னைகி, அசையும் சாமர இரட்டையின் சின்னங்களினால் தான் குதிரையின் ராஜா என்ற அந்த பாவத்தை நிஜ வாஜி ராஜதாம் அனின்னுவானம், மறைக்க விரும்பாமல் இருக்கும் ஆர் மறைக்காமல் இருக்கும் அந்த குதிரை, இது ஸ்புடம் என்று பளிச்சுன்னு தெரியக்கூடிய, அதாவது எல்லாருக்கும் கிளியரா என்னமோ நான் தான் ராஜான்னு அது சொல்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த ஸ்புடம்ங்கிறது இந்த இடத்துல உத்பிரேக்ஷாவை தெரிவிக்கிற மாதிரி ஆயிடுது, ரைட்டா. இல்லைன்னா உங்களுக்கு இவ நூனம் துருவம் இதெல்லாம் தானே சொல்றோம், இந்த இடத்துல வந்து ஸ்புடம்ங்கிற வேர்டு வந்து உங்களுக்கு உத்பிரேக்ஷா வாசக சப்தமா ஆயிடுது, புரியுதா? கம்பேரிட்டிவ்லி சிம்பிள் போன ஸ்லோகத்தை விட, சிதத்விஷ ஐடியாவும் சிம்பிளா இருக்கு, உங்களுக்கு போட்டிருக்கிற விதமும் சிம்பிளா இருக்கு. சிதத்விஷ சஞ்சலதாம் உபேயுஷோ மிஷேண புச்சஸ்ய ச கேசரஸ்ய ச ஸ்புடம் சல சாமர யுக்ம சின்னை ரன்னின்னுவானம் நிஜவாஜி ராஜதாம். அடுத்தது அபி த்விஜிஹ்வ அப்யவஹார பௌருஷே, அப்யவஹார பௌருஷே சுக முக முகானு சக்த ஆயத வல்கு வல்கயா வல்கயா வல்கு வல்கயா உபேயி வாம்சம் பிரதிமல்லதாம் ரயஸ்மயே ஜிதஸ்ய பிரசமம் பிரசமம் கருத்மதஹ பிரசபம் கருத்மதஹ சபம் கருத்மதஹ. இப்போ அடுத்தது கம்பேரிசன் யாரோடன்னா, கருடனோட கம்பேர் பண்ணுறார். இந்த குதிரை ஏற்கனவே கருடனை வந்து வேகம்ங்கிற போட்டியில் ஜெயிச்சுருத்தும்,
அதை பற்றி ப்ராப்ளமே இல்லை. இப்போ இது வந்து தீர்மானம் ஆயிடுத்து, கருடனை விட இந்த குதிரை வந்து இப்போ வேகமாக ஓடுறதுன்னு தீர்மானம் ஆயிடுத்தான். அந்த கருடனுக்கு வந்து இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது பாருங்கோ, என்னது இந்த பாம்பை சாப்பிட்றதுன்னு. பாம்பை சாப்பிட்றதுங்கிற ஸ்பெஷாலிட்டிலையும் இது வந்து போட்டி போடணும்னு ஆசைப்படுறதான் இந்த குதிரை. அது வந்து எது மாதிரி இருக்குன்னா, இந்த வாயில கடிவாளம் கட்டியிருக்கோம் இல்லையோ, அந்த கடிவாளம் கட்டியிருக்கிறது பார்க்கறதுக்கு த்விஜிஹ்வான்னு சர்ப்பத்துக்கு பேரு. ரெண்டு நாக்கு வந்து ஃபோர்க்டு டங் இல்லையோ, இது வந்து அந்த கடிவாளம் வந்து ரெண்டு சைடுல இருந்து அந்த வாயிலிருந்து வெள்ளம் வரதை பார்த்தா இது என்னமோ பாம்பை, அந்த த்விஜிஹ்வா இரண்டு நாக்கை கொண்ட பாம்பை அது சாப்பிடும் மாதிரி இருக்காம் பார்க்கறதுக்கு. ஸோ கருடனோட அது போட்டி போடுறது எதுல, பாம்பை சாப்பிட்றதுல. சரியா? அது பாருங்க இப்ப அண்மையத்துல பார்க்கணும். ரயஸ்மயே வேகம் என்ற ஒரு அகங்காரத்தில், ஒரு அபிமானத்துல, வேகத்தினுடைய ஒரு அபிமானத்தில் பிரசபம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக, யாருமே அங்க வந்து கேட்கல கருடன்ட்ட நீ வேண்டாம் வந்து போட்டிடுறியா அப்படின்லாம் கேட்கல. இது வந்து பை டிஃபால்ட் வின் பண்ணிடுதான் இந்த குதிரை. அதனால பிரசபம் ஏற்கனவே அல்லது பலாத்து பூர்வமேவ ஜிதஸ்ய கருத்மதா, அந்த ஜெயிக்கப்பட்ட அந்த கருடன், ஜெயிக்கப்பட்ட ஜெயித்த கருடன் இல்லை சரியா? ஸோ ஜிதஸ்யங்கிறச்சு பராபூதஸ்யன்னு அர்த்தம். ஸோ எந்த ஒரு இந்த குதிரையானது அந்த கருடனை ஜெயித்து விட்டது ஏற்கனவே. எதில்? ரயஸ்மயே, ரயஸ்மயே வேகம் என்ற ஒரு அபிமானத்தில், வேகம் என்ற ஒரு போட்டியில் பிரசபம் பலாத்காரமாக ஜிதஸ்ய ஏற்கனவே ஜெயிக்கப்பட்ட கருத்மதா கருடனுடைய. இப்போ என்ன எடுத்து, முக அனுஷக்த, அதை விட்டுருங்க, த்விஜிஹ்வ அபியவஹார பௌருஷே, த்விஜிஹ்வ இரண்டு நாக்கை கொண்ட பாம்பு, பாம்பை சாப்பிடும் பௌருஷே யத்னத்தில், முயற்சியில். ஸோ த்விஜிஹ்வ பாம்பினுடைய அபியவஹார சாப்பிடுவது பக்ஷணம், பாம்பு பக்ஷணம் என்ற ஒரு பௌருஷே முயற்சியில். பிரதிமல்லதாம் உபேயிவாம்சம், பிரதிமல்லதாம் போட்டியிடும் தன்மையை அடைந்த இந்த குதிரையை ஏறினான். அங்குதானே அன்மயமாகணும் உங்களுக்கு. உபேயிவாம்சம் ஹயம் ஆருரோக, உபேயிவாம்சம் பிராப்தவந்தம். எது பிராப்த, என்ன பிராப்தவந்தம்? பிரதிமல்லதாம் பிராப்தவந்தம், ஸ்பர்தாம் பிராப்தவந்தம். ஸோ ஒரு போட்டியிடும் தன்மையை அடைந்த இந்த குதிரையை ஏறினான் நளன். எதனுடன் போட்டியிடுவது? அந்த கருத்மதா த்விஜிஹ்வ அபியவஹார பௌருஷே பிரதிமல்லதாம், அது பாம்பை சாப்பிட்ற அந்த முயற்சியில் போட்டியிடும் தன்மையை அடைந்த இந்த குதிரையை நளன் ஏறினான். எதை வைத்து கொண்டு, எதனால் அது போட்டியிடும் போல் இருக்கிறது அப்படின்னா, முக அனுஷக்த ஆயத வல்கு வல்கையா, வல்காங்கிறது கடிவாளம் சரியா, வல்கு அப்படிங்கிறச்சே அழகு, பியூட்டிஃபுல்லாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த அழகாக இருக்கக்கூடிய வல்கா அந்த முகரஜ்ஜு கடிவாளம், இது வந்து முக அனுஷக்த வாயில் கட்டப்பட்ட ஆயத தீர்க்கமாக இருக்கக்கூடிய வல்கு, அழகாகவும் இருக்கும் வல்கா எஸ் எஸ் ஆஹா, அந்த காரணத்தினால. ஸோ அந்த முகரஜ்ஜு காரணத்தினால, கடிவாளத்தின் காரணமாக அது ரெண்டு பக்கமும் இழுத்திருக்குமோ இல்லையோ, ரெண்டு பக்கம் இழுத்திருக்கிறத பார்த்தா பாம்புனுடைய ரெண்டு நாக்கு, இது பாதி பாம்பு அந்த அந்த பாம்பை சாப்பிட ஆசைப்படுறதான் இது, அந்த மாதிரி இருக்கு இது வாயில போட்டிருக்கிற அந்த கடிவாளம். ஸோ கடிவாளம் இஸ் ஈக்குவல் டு அந்த த்விஜிஹ்வா பாம்பு, அது இது வாயில எப்ப பார்த்தாலும் கட்டி இருக்கிறது. இமேஜினேஷன், ஆமா கரெக்ட் சரியா? ஸோ முக, இப்ப பாருங்கோ, ரயஸ்மயே வேகத்தின் போட்டியில் பிரசபம் மிகவும் ஜிதஸ்ய ஏற்கனவே ஜெயிக்கப்பட்ட கருத்மதா கருடனுடைய, த்விஜிஹ்வ அபியவஹார பௌருஷே அபி, பாம்பை சாப்பிடும் முயற்சியிலும் கூட
பிரதிமல்லதாம் உபேயிவாம்சம், முக அனுஷக்த வாயில் கட்டப்பட்ட ஆர் வாயில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஆயத நீண்ட வல்கு அழகான வல்கையா கடிவாளத்தினால் பிரதிமல்லதாம் உபேயிவாம்சம் போட்டியிடும் தன்மையை அடைந்த சிந்தூஜம் அயம் ஆருரோக. அடுத்த அடுத்த ஸ்லோகத்தோட முடியறது இந்த இடத்துல. சரியா? அபி த்விஜிஹ்வாபியவஹார, இதுல வந்து அலங்காரம் பார்க்கறேன், ஒரு நிமிஷம். உத்ரேக்ஷா அபன்னுதியும் இல்ல, அபன்னுதி உத்ரேக்ஷா ரெண்டுமே உங்களுக்கு வந்து இங்க இதுவா இல்லை, வாச்சகமா இல்லை, எல்லாமே கம்யமாக தான் இருக்குது. ஓகேயா? அது போட்டியிடணும்னு ஆசைப்படலை, ஆனால் பிரதிபல்லதாம் உபேயிமாம்சம் போட்டியிடும் தன்மையை அடைந்து விட்டதுன்னு சொல்கிறோம். சரியா? அதுவே உங்களுக்கு வந்து உத்ரேக்ஷா. அதுக்கப்புறம் த்விஜிஹ்வ அபியவஹார பௌருஷே முக அனுஷக்த ஆயத வல்கு வல்கையா அப்படிங்கிறச்சு. அந்த இடத்துல ஆக்சுவலி அது வந்து கடிவாளம் இல்லை, அது வந்து பாம்பை கடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அபன்னுத்தியாக தானே சொல்கிறோம். அந்த வல்குவை, அதாவது வல்கா, அந்த கடிவாளத்தை வந்து பாம்புங்கிற மாதிரி தானே நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா? இது திருஷ்டாந்தம் இல்லை, உங்களுக்கு வந்து அதாவது உபமா எக்ஸாம்பிள் வந்து அப்படி வேணா சொல்லிக்கலாமே தவிர, ஆக்சுவலி வல்கையான்னு சொல்றச்சே கடிவாளத்தினால் பாம்பை சாப்பிடும் முயற்சியை அப்படின்னு சொல்றோம். ஸோ இது கடிவாளம் அல்ல, அது பாம்பை சாப்பிடுகிறது என்று ஒரு அபன்னுதி நமக்கு கம்யமா இருக்கு, பிரதியமானம். இட் இஸ் சஜஸ்டட் அந்த அபன்னுதி. சரியா? அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரஸ்ட் இல்லை. இந்த அடுத்த ஸ்லோகத்தோட அந்த இது முடிஞ்சு விடுறது குலகம். சஹ சிந்துஜம் சீதம் அஹஹ சகோதரம் ஹரந்தம் உச்சைஹி ஹயம் ஜித அகில க்ஷமாபிருத்து அநல்ப லோச்சன லோச்சனஹ தம் ஆருரோஹ சிதி பாகசாசனஹ அப்பமி. இப்போ இங்க வந்து இந்திரனோட கம்பேர் பண்றார் நளனை. சஹா நலஹா க்ஷிதி பாகசாசனஹா, க்ஷிதி பூமியில் இந்திரனை போல் இருக்கக்கூடியவன், க்ஷிதி பாகசாசனஹா. பாகசாசனங்கிறது வந்து ஒரு ஐ திங்க் பாக்கன்னு ஒரு அசுரன் இருந்தான், அந்த அசுரனை வந்து தோற்கடிச்சவருங்கிறதுனால இந்திரனுக்கு வந்து பாகசாசனஹான்னு பேரு. பூமியில் இந்திரனை போல் விளங்கக்கூடிய இந்த நலன் சஹா ராஜா தம் ஹயம் ஆருரோக, மெயின் சென்டென்ஸ் அதுதான். சரியா? அந்த குதிரையை ஏறினான் ஆருரோக தம் ஹயம் ஆருரோக. பாக்கி எல்லாம் ஒன்னொன்னும் பிரதமா பக்தியில இருக்கிறது நலனுக்கு போறது, த்வித்தியா பக்தியில இருக்கிறது எல்லாம் ஹயமுக்கு போறது. எப்படி? ஜீத அகில க்ஷ்மாபிருத்து, எல்லா அகில க்ஷ்மாபிருத்து எல்லா அரசர்களையும் ஜிதஹா ஏன யாரால் ஜிதாகா ஏன யாரால் ஜெயிக்கப்பட்டவைகளோ ஜெயிக்கப்பட்டார்களோ அப்பேற்பட்ட நலன். ஸோ ஜித ஜெயிக்கப்பட்ட அகில க்ஷ்மாபிருத்து எல்லா அரசர்களை கொண்டவன் ஒன்று அவனுக்கு. ரெண்டாவது அப்ஜெக்டிவ் என்ன? அனல்ப லோச்சனஹா, அனல்ப குறைவில்லாமல் நீண்டு இருக்கக்கூடிய கண்கள் அவனுக்கு. அனல்ப அல்பம்னா குறைச்சலா இருக்கு, ஸ்மால் ஐடு இல்லை அவனுக்கு, நல்ல தீர்க்கமான கண்கள். ஸோ அனல்ப லோச்சனஹா சஹா க்ஷிதி பாகசாசனஹா, பூமியில் இந்திரனாக விளங்கும் அந்த அரசன் சிந்துஜம், குதிரைக்கு போறது சிந்துஜம்ங்கிறச்சு அந்த அரபிக் குதிரைங்கிறமே அந்த ஒரு சிந்து நதியில இருக்கக்கூடிய ஒரு வசந்த ஜாதி குதிரை. ஸோ சிந்துஜா சிந்துஷு ஜாயதே இது சிந்துஜா. ஸோ சிந்து தேசத்தில் உத்பவம் உற்பத்தியான ஒரு குதிரை. ரெண்டாவது சீதமக சகோதரம், சீதமகா குளிமையான காந்தியை கொண்ட சந்திரன், சந்திரனுக்கு சதிருஷமாக இருக்கக்கூடியது, சகோதரஹான சந்திரனுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய ஒரு குதிரை. மூணாவது உச்சைஸ்ரவசா ஸ்ரீயம் ஹரந்தம்,
உச்சைஸ்ரவசஹா, உச்சைஸ்ரவசு இந்திரனுடைய குதிரை இருக்கே, அந்த வெண்குதிரை, அந்த ஒரு ஒசந்த குதிரையினுடைய சிரியம், அழகை, ஹரந்தம் பொக்கடிக்க கூடியதாக இருக்கும் குதிரையை ஏறினான். ஆ, ஸோ இவனுக்கு மூணு அட்ஜெக்டிவ், அந்த குதிரைக்கும் மூணு அட்ஜெக்டிவ். இங்கே பாருங்கோ, ஜித அகிலக்ஷ்மாபிருது, எல்லா அரசர்களையும் வென்றவன், அனல்பலோச்சனாக தீர்க்கமான கண்களை உடையவன், க்ஷிதி பாகசாசனாக பூமியில் இந்திரனைப் போல் ராஜ்யமாளும் நளன். குதிரை எப்படி இருக்கு? சிந்துஜம், சிந்து தேசத்தில் பிறந்தது, சீதமக சகோதரம், சந்திரனைப் போல் வெண்மையான காந்தியை கொண்டது. உச்சைஸ்ரவசஹா ஸ்ரியம் ஹரந்தம், உச்சைஸ்ரவசுங்கிற குதிரையினுடைய ஒரு அழகையே தோக்கடிக்க கூடியதாக இருக்கு. அப்படிப்பட்ட தம் ஹயம் ஆருரோக. இப்போ இங்கே எல்லாமே உங்களுக்கு அந்த பாக்கசாசனஹான்னு போட்டிருக்கிறதுனாலையும், உச்சைஸ்ரவசுங்கிறத போட்டிருக்கிறதுனாலையும் எல்லாமே இந்திரனுக்கும் உச்சைஸ்ரவசுக்கும் போக போகிறது இப்போ. ஓஹோ, நான் யதாசாங்கியம் நினைச்சேன் இல்லை, இல்லையா? இப்போ பாருங்கோ, எப்படின்னா இந்திரன் எப்படி இருக்கான்? அகில ஜித அகிலக்ஷ்மாபிரது, எல்லா ராஜாக்களையும் அவனும் ஜெயிச்சுட்டானா? ராஜா இல்லை இந்த இடத்துல, க்ஷ்மாபிரதுங்கிறச்சு பூமியை தரிக்கக்கூடியது பர்வதங்கள். ஸோ பர்வதங்களை ஜெயிச்சவன் இந்திரன். ஏன்னா பர்வதத்தினுடைய ஒரு இது எல்லாத்தையும், பட்சத்து எல்லாத்தையும் வெட்டி அவன் வந்து அதை அசைக்க முடியாதபடிக்கு பண்ணிட்டானே, அதனால பர்வதங்களை ஜெயித்தவனான இந்திரன். ஸோ ஜித அகில க்ஷ்மாபிரது, க்ஷ்மாபிரது பர்வதத்துக்கும் போகிறது, அரசனுக்கும் போகிறது. அடுத்தது அனல்பலோச்சனஹா, ஏராளமான கண்கள் அவனுக்கு இருக்கு, சஹசிர லோச்சனஹான்னு அவனுக்கு பேரு. அந்த கௌதமி அகல்யாவை போய் அபிகமனம் பண்ணுவானோ இல்லையோ, அகல்யாவை போய் அடையணும்னு பார்ப்பான். அப்போ வந்து அவனுக்கு இது வந்துடும், சாபம் வந்துடும், அதனால 1000 கண்களாக மாறிடுத்து அவனுக்கு. ஸோ 1000 கண்கள் உடையவனாக ஆயிட்டான், அதனால அனல்பலோச்சனஹான்னு இந்திரனுக்கு பேரு. சரியா? அடுத்தது இப்போ இந்த குதிரைக்கு வருவோம், உச்சேஸ்வரவசுக்கு. ஃபர்ஸ்ட் சிந்துஜம், பாற்கடலிலிருந்து வெளியில வந்தது. சிந்துங்கிறச்சு சமுத்திரத்துக்கும் ஒரு பேரு, சிந்து தேசத்துக்கும் பேரு, சமுத்திரத்துக்கும் பேரு. அதனால பாற்கடலிலிருந்து எழும்பிய ஒண்ணு. சீதமக சகோதரம், சந்திரனோட கூட சகோதரன் தானே அது. சந்திரனும் பாற்கடலிலிருந்து வந்தது, உச்சைஸ்ரவசும் பாற்கடல் கடையும் போது, சமுத்திர மதனத்தும் போது வந்தது. அதனால சந்திரனுக்கு சகோதரனாக இருக்கக்கூடிய அந்த குதிரை, உச்சை அப்பேற்பட்ட உச்சைஸ்ரவசனுடைய அழகையே தோற்கடிக்க கூடியதாக இருக்கு இந்த குதிரை. இந்திரனை போல இருக்கக்கூடியவன், எப்படி இந்திரனை போல இருக்கான்னுட்டு ரெண்டுமே அவனுக்கும் அட்ஜெக்டிவா போறது. சரியா? இதே வந்து அந்த உச்சைஸ்ரவசை விட இந்த குதிரை வந்து ஒசத்தியா இருக்குன்னு சொல்றச்சு, குதிரைக்கு இருக்கிற ரெண்டு அட்ஜெக்டிவ் உச்சைஸ்ரவசுக்கும் போறது. இந்த இடத்துல வந்து க்ஷிதி பாகசாசனஹாங்கிறச்சு அவன் இப்போ சயேவ பாகசாசனஹா, அதாவது அயம் ஹி துர்ஜடிஹி அப்படின்னுட்டு இதில் சொல்லுவோம். ஸோ அதில் வந்து அந்த ரூபகாலங்காரத்தில் வந்து ஸ்லேஷையை உபயோகப்படுத்தி அவர் ரூபகம் சொல்கிறார். இந்திரனாகவே இருக்கக்கூடிய இந்த நளன், அப்போ எப்படி இந்திரனாகவே இருக்கான்னுட்டு, அதுவும் உச்சைஸ்ரவஸ், ஆனால் அது வந்து உச்சைஸ்ரவஸை விட வசதியாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறோம் இந்த குதிரைக்கு. ஸோ இங்கே இந்திரனாகவே இருக்காங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்லேஷை அண்ட் ரூபகம் ரெண்டும் சேர்றது. அங்கே வந்து ஸ்லேஷ மத்திரம்தான் உங்களுக்கு, இப்போ சிந்து ஜஹாங்கிற இடத்துலையும் சீதமக சகோதரங்கிற இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஸ்லேஷ மத்திரம்தான், ரெண்டுத்துக்குமே போகிறது, உச்சைஸ்ரவஸுக்கும் போகிறது, இதுக்கும் போகிறது. அந்த உச்சைஸ்ரவசஹா ஸ்ரீயம் ஹரந்தம்ங்கிற இடத்துல உபமா, அந்த ஸ்ரீயம் ஹரந்தம்ங்கிறதுனால அங்க உபமா வச்சுக்க சப்தம் வந்துடுது. சசிந்துஜம் சீதமக சகோதரம் ஹரந்தம் உச்சைஸ்ரவசஸ்ரீயம் ஹயம் ஸ்ரீயம் ஹயம் ஜிதாகிலக்ஷ்மாபிருத் அனல்பலோச்சனஹா தம் ஆருரோஹ க்ஷிதிபாக சாசனஹா.